இறைவன் தப்பா வந்த ஓரையை கொடுத்துருக்காரு, கரெக்டான ஓரில் அந்த பிள்ளை அமைச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த ஓரையோட சிறப்பை பத்தி நம்ம மேலும் சொல்லுவோம். 7-8 புதன் ஓரம், 8-9 சந்திர ஓரம், 9-10 சனி ஓரம். இந்த ஓரையில பிறந்தவங்க முருகன் வழிபாடு பண்ணா அற்புதமா இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் முருகன் பக்தரா இருப்பாங்க. இந்த ஓரையில பிறந்தவங்க முருகன் பக்தரா இருப்பாங்க, ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் உள்ளது. தாய் அன்போடு இருப்பாங்க, எல்லாத்தையுமே தாய் பாசத்தோடு பழகிறது, தாயோட ஆசீர்வாதம் வாங்கி வந்தாங்கன்னா லைஃப்ல சூப்பரா இருக்கும். இவங்களுக்கு வந்து அம்மா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி வச்சுருக்காங்க, அதாவது இறந்தவங்களையே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து சுக்கர பகவானுக்கு உண்டு. சில பேர் ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏமாற்றமாக இருக்குது லைஃப், நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்க காசிக்கு போனால் நல்லாயிருப்பாங்க. இந்த உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ஓரே சரியாக பயன்படுத்தினா நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி யாருக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கணும் அவசியம் கிடையாது. சுகமே சொல்ல வெற்றி. சுகமே சொல்லுவாண்ணா, ஒரு அருமையான கான்செப்ட் சொன்னீங்க வெற்றி, பிறந்த நேரத்தின் ஓரை அப்படின்னு. நீங்க ரொம்ப புதுசா இருந்துச்சு கான்செப்ட்ல, நீங்க ஜெயிச்சதெல்லாம் சொல்லிட்டு வர்றப்ப என்ன வெற்றி இத்தனை நாளா சொல்லவே இல்லையே, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே. அதுக்கப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. முதல்ல அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி. பிறந்த நேரம் ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும், சரி, அதுதான் நீங்க ஓரையா கன்வெர்ட் பண்றீங்க. கண்டிப்பா ஜாதகத்தை கூட இந்த ஓரைக்கும் கொஞ்சம் பவர் இருக்குன்னு, அதுக்கு நிறையவே பவர் இருக்கு, அதை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நான் பாக்குறப்ப அதை கன்சிடர் பண்ணுவேன். சரி, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கலேன், செவ்வாய்க்கிழமை ஒரு பிள்ளை வந்து எட்டையாள் பிறந்துட்டு வச்சுக்கலேன், அது சுக்கர ஓரையில் பிறந்திருக்கு, அந்த ஓரை பெரிய வேலை செய்யும். கண்டிப்பாக இறைவன் தப்பாக வந்த ஓரையை கொடுத்துருக்காரு, கரெக்டான ஓரில் அந்த பிள்ளை அமைச்சிருக்காரு, நீங்கள் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த ஓரையோட சிறப்பை பற்றி நம்ம நேரில் சொல்லுவோம். பொதுவாக நம்ம வந்து முன்னோர்கள் வந்து கிழமைகளை ஏழாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு கிரகத்தை அதிபதியாக வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா காலையில் 6:00 வந்து சூரிய ஓரம், சூரியன் ஆட்சி பண்ணக்கூடிய நாள். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டோம் அப்படின்னா காலையில் 6:00 சுக்கர ஓரம், 7-8 புதன் ஓரம், 8-9 சந்திர ஓரம், 9-10 சனி ஓரம், 10-11 குரு ஓரம், 11-12 செவ்வாய் ஓரம், 1-2 சூரிய ஓரம், மறுபடியும் 2-3 வந்து சுக்கர ஓரம். இப்படியே மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் பிறந்தீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த ஓரை என்ன ஓரை வருது அப்படின்னு பார்த்து அது என்ன ஓரையாக இருக்குதோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நீங்களாக எப்படி வாழ்வீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக. இப்போ இன்னொரு விஷயம் இது வந்து உங்களுக்கு பார்க்குறது எப்படி இன்னொரு எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன். வீட்டில் காலண்டர் இருக்கும், காலண்டர் திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படி ஓரைகள் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் வரிசையாக மேலே ஓரப்பட்டிருக்கும். மேலே உள்ளது வந்து பகல், கீழே உள்ளது வந்து இரவு நேரம். இரவு நேரத்தில் பிறந்தால் கீழே உள்ளதை பார்த்துக்கணும், மேலே வந்து பகல் நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும். கூகுளில் தேர்னாலே வந்துருமே, கூகுளில் தேர்னா வந்துடுது, சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூரிய உரையில் பிறந்தா, ஒரு நபர் சூரிய உரையில் சூரிய உரையில் பிறந்தா அவங்க பிறந்த நேரம் சூரிய உரையாக இருந்தது அப்படின்னா, அவங்க பிறக்கும்போது சூரிய உரையாக இருந்ததுன்னா சூரியன் ஆட்சி பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்க பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ சூரியன்னா ராஜா, அவங்கள வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ராஜாங்கிற ராணிங்கிற கேரக்டரில் தான் அவங்க இருப்பாங்க. யாருக்கும் அடிபணிஞ்சு போகிற தன்மை அவங்கள்ட்ட இருக்காது. எப்போதும் உயர்ந்த குறிக்கோள் இருக்கும், எல்லாருக்கும் அது கொடுத்து உதவணும், வள்ளல் தன்மைன்னு சொல்லுவாங்களே, போல ஆமாம் அன்னதானம் பண்ணுற நேரம் அன்னதான பிரபா இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த சூரிய வழியில் பிறந்திருக்காங்க. பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க, அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகளோட எல்லாம் இணக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். நிறைய பேர் அரசியல்வாதிகள் இருக்காங்க, இதில் அப்பா செஞ்ச தொழில் செய்கிறவங்களா இருக்காங்க. உணவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறவங்க, இவங்க உணவு குவாலிட்டியாக இருந்தால் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் இவங்களுடைய கேரக்டர் குணம் இருக்கும். இவங்க வந்து அப்பாவை எப்பொழுதுமே வணங்கி வந்தாங்கன்னா, அப்பாவோடைய பாதம் நமஸ்காரம் பண்ணி வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் அற்புதமான விஷயம் இருக்கும். அதே மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் இவங்க வாழ்க்கை அற்புதமாக மாறும். இந்த சூரியன் எடுத்துக்கிட்டாலே இந்த உலகத்துக்கு தெரியும், அவர் உதிச்சார்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம உயிரினங்களுக்கு அப்பறந்து இப்போ வரைக்கும் ஒரே சாட்சி சூரியன் சூரியன் தான், சூரியன் எல்லா கண்களுக்கும் தெரியும். அப்போ எல்லா கண்களுக்கும் தெரியணும்னு ஒருத்தர் தெரியணும் அப்படின்னா இப்போ ஒரு சினிமா ஸ்டார் எடுத்தீங்களா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி புகழ் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. அந்த ஓரை வந்து அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல சில விஷயங்கள் செஞ்சா இவங்க எப்பொழுதுமே ராஜாவாக வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சூப்பர் சூப்பர். அதே மாதிரியே சந்திர ஓரை, சந்திர ஓரையில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து சந்திரன் தான் ஆட்சியாக இருக்குன்னு அர்த்தம். சந்திரனா தாய், அவங்க வந்து அப்படின்னா தாய் அன்போடு இருப்பாங்க, எல்லாத்தையுமே தாய் பாசத்தோடு பழகிறது, தாயோட ஆசீர்வாதம் வாங்கி வந்தாங்கன்னா லைஃப்பில் சூப்பராக இருக்கும்.
இவங்களுக்கு வந்து அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் வச்சுக்கலாம். அதே மாதிரியே வந்து இவங்க அதிகமாக சஞ்சாரம் பண்ணுவாங்க, சஞ்சாரம்னா அதிகமாக பயணம் போவாங்க, லைஃப்பில் பயணம் போகிறத அதிகமாக விரும்புவாங்க. சில பேர் பயணம் செய்கிற தொழிலே இருப்பாங்க. அதே மாதிரியே வந்து நீர் நிறைந்த இடத்துல இவங்க வசித்தாங்க அப்படின்னா லைஃப் சூப்பராக மாறும். இவங்க எப்படின்னா நிறைய பேர் வந்து எப்படி அப்படின்னா இந்த மற்ற யாரோ ஒருத்தங்க ரோல் மாடலை வச்சு செயல்படக்கூடிய நபராக இருப்பாங்க, நல்ல பக்திமானாக இருப்பாங்க. பின்னாடி அந்த பக்தியை அவங்க வாழ்க்கையில் பெரிய சக்தியை உருவாக்குற அளவுக்கு அற்புதமான ஒரு நிலையை வந்து அவங்க அடைஞ்சிருவாங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எப்பவுமே தாய வழிபாடு பண்ணுறது, பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது இவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். அடுத்தது செவ்வாய் உரை. செவ்வாய் உரையில் ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா கொஞ்சம் ஈகோ இருக்கும், ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்களே, சடனாக கோவம் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய அன்பு வந்து யாருக்கும் புரியாது. உண்மையாக நல்ல அன்போடு பாசமாக இருப்பாங்க, சகோதரத்துவத்தோடு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் பாசங்கள் வந்து யாருக்கும் புரியாததுனால அவங்க கோவம் வரும். அதனால் இவங்கள்ட்ட எப்பவுமே பேசுகிறது ரொம்ப கவனமாக பேசணும், வார்த்தைகளில் கவனம் தேவை, இல்லாட்டி பெரிய சண்டையாயிரும். சண்டை போட்டு பல வருஷமும் பேசாதவங்களாம் இருக்காங்க. எப்போதுமே வந்து சகோதரத்தோட சண்டை வராமல் பார்த்துக்கணும். சகோதரர்களை போற்றி பாதுகாக்கிறது, அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்காக எல்லாம் செய்யணும்னு எண்ணம் வர்றது, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த ஓரையில் பிறந்தவங்க முருகன் வழிபாடு பண்ணால் அற்புதமாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் முருகன் பக்தராக இருப்பாங்க. இந்த ஓரையில் பிறந்தவங்க முருகன் பக்தராக இருப்பாங்க, ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் உள்ளது. இந்த ஓரையில் பிறந்தவங்க பல பேர் வந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு அவங்க சார்ந்த இடத்துல ஒரு கவுன்சிலராகவோ இல்லை ஊர் தலைவராகவோ போட்டி போட வாய்ப்பு கிடச்சி செய்தால் அவங்க ஜெயிப்பாங்க. இருந்தாலும் ஜாதகத்திலே செவ்வாய் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து செஞ்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வெற்றி உண்டு. இந்த செவ்வாய் ஓரளவுக்கு காவல்துறையில இருப்பாங்க, காவல் பணியில இருப்பாங்க, மற்றவங்களை பாதுகாக்கிற பணி, சீருடை பணி இதுல எல்லாம் அவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து நாய் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், இந்த அனிமல் அனிமல் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும், அது மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப துடிச்சு போயிருவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நபராக தான் அவங்க இருப்பாங்க. பொதுவாக மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற தன்மை இருக்கும், இவங்களை புரிஞ்சு பேசினா மட்டும் போதும். நிச்சயமா நிச்சயமா. அதே மாதிரி இந்த செவ்வாய் ஓரையை பத்தி பேசுறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த செவ்வாய் ஓரையில பிறந்தவங்களோ இல்ல செவ்வாய் வலுவா இருக்கவங்களோ சரி மட்டன் சாப்பிடக்கூடாது சரி அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காரு. சரி, மட்டன் சாப்பிடாம இருந்தா இன்னும் வளர்ச்சி அதிகமா இருக்கும்னு. சரி, அது எவ்வளவு உண்மையா? அது பொதுவான கருத்து தான் சார். அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் எதையுமே முழுமையா முடிவு பண்ணணுமே தவிர இந்த ஓரைகளை வச்சு நம்ம விஷயம் முடிவு பண்ணிடக்கூடாது. புதன் ஓரையில ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க நல்லா புத்திசாலி, எங்க எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். குறுக்கு வழி, அதில் சுருக்கு வழின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள். ரொம்ப கஷ்டமான வேலையை இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இது சிம்பிளாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குணத்தில் புது புது டெக்னாலஜியை கண்டுபிடிப்பாங்க. நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க, அழகாக பேசுவாங்க, புத்திசாலி தனாதியும், உடனுக்கு உடனே ஜெயிக்கணுங்கிற ஆசைப்படுவாங்க. எப்போ வந்து இளமையோடு இருக்கிறது முயற்சி பண்ணுவாங்க, இளமையாக தான் இருப்பாங்க, இளமையோடு இருக்கிறது முயற்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்படி அப்படின்னா தாய் மாமன்னை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அம்மா அம்மாவடி சொந்தத்தை வந்து விட்டு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். இந்த புதங்கிறது வந்து பெருமாள், பெருமாள் அம்சங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்குங்க. இது இந்த விஷயம் என்னன்னா நிறைய பேர் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட இதில் இருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும், கணக்கு வழக்கெல்லாம் நல்லா வரும், அது சார்ந்த படிப்போ அது சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தினாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். புதன் ஓரையில் பிறந்தவங்களுடைய எண்ணங்கள் இதுவாக தான் இருக்கும், நல்ல மீடியேட்டாக இருப்பாங்க, என் கணக்கு வழக்கெல்லாம் பக்காவாக வரும். அது வந்து அது சார்ந்த விஷயங்களில் முயற்சி பண்ணாங்கன்னா அது நல்லா உயர்த்து அடைஞ்சிருவாங்க. அதேமாரி குரு ஓர, குருனா அவங்களுக்கு தெரியும், குருனா எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசான், ஆசான்கிற அந்தஸ்தில் இருப்பாங்க. பல பேரை கைதுக்கு கூடுற ஒரு நபராகவும் பல பேருக்கு வழிகாட்டக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. திக்கற்றவங்களுக்கு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி தெய்வம் போல செயல்படக்கூடிய நபர் இந்த குரு ஓரையில் பிறந்தவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் ஆசிரியராக இருப்பாங்க, நீதிபதியாக இருப்பாங்க, உயர்ந்த பதவிகளில் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி இடத்துல ரேஞ்சுக்கு வரக்கூடிய அளவுக்கு நல்ல கெப்பாசிட்டியான நபர். கொஞ்சம் உடல் பருமன் வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக வந்து இவங்களால யாருக்கும் பெரிய கஷ்டம் அப்படின்லாம் வராது. கொஞ்சம் ஈகோஜென்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து இயல்பாக உள்ளது தான். எங்கே அறிவு அதிகமாக இருக்கோ அங்கே ஈகோஜென்ஸ் வர்றதுல தப்பு கிடையாது, அது அவங்களுடைய குணமாக இருக்கும். இந்த குரு வந்து அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செயல்படுத்தினாங்கன்னா எப்போதுமே வெற்றியாளர் தான். அவங்க நினைச்சது அத்தனையும் நடக்கும், அதுக்கான தெய்வத்தை பிடிச்சி. பொதுவாக வந்து குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து பண்ணா லைஃப் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஒருத்தங்க பிறந்தோட ஓரையை அறிஞ்சு செயல்பட்டா இந்த உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஓரையை சரியா பயன்படுத்தினா நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி யாருக்கும் நீங்க அடிமையா இருக்கணும் அவசியம் கிடையாது. கெத்தா அற்புதமாக வாழ்ந்துட்டு போறதுக்கான வழியை இந்த ஓரை சொல்லி கொடுக்கும். நிச்சயமா நிச்சயமா. அதனால ஓரை அறிந்தவன் ஹீரோன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓரை முறையா பயன்படுத்தினா சூப்பரா வேலை செய்யும். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர ஓரை, சுக்கர ஓரையில ஒருத்தவங்க பிறந்தாங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து சினிமா துறையில வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா சுக்கர ஓரையில பிறந்தா அவங்களுடைய ஆசை கட்டாயம் நிறைவேறும். ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு வகையில சினிமா
மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல அவங்க வந்துருவாங்க. அதில் வந்து வெற்றி கிடையாது, வெற்றி பெறுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக சினிமாவில் என்ட்ரி ஆவாங்க. ஆமாம், பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்தாலும் பக்காவாக அவங்களும் யாரும் ஏன்னா அவங்களுக்கு கலை உணர்வு இயற்கையாக அவங்களே இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களும் சினிமாவுக்கு வந்தால் ஜெயிப்பாங்க. சில பேர் வந்து அழகு கலை நிபுணராக இருப்பாங்க, அழகு சார்ந்தது. இவங்ககிட்ட போய் ஆடை உடுத்துறது எப்படி, அதாவது என்ன ஆடை உடுத்தினா அழகாக இருக்கும், எப்படி அழகுபடுத்தினா அழகாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்க பொதுவாகவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அழகு கலையில் ஆர்வம் இருக்கும். நல்ல வாகனம், வாகனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வம். இவங்களுக்கு நல்ல வீடு, நல்ல வாகனம் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். சுக்கர ஓரங்கிறது வந்து எப்படின்னா, இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது இறந்தவங்களையே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து சுக்கர பகவானுக்கு உண்டு. அதனால் நிறைய விஷயங்கள் இது முடிஞ்சு போயிட்டு லைஃப் அவ்வளோதான் அப்படின்லாம் முடிஞ்சு போயிட்டுன்னு நினைக்கிற விஷயத்தை கூட ரீஎன்ட்ரி பண்ணி கொடுக்க கெப்பாசிட்டி வந்து அந்த சுக்கரவாயில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதில் வந்து அவங்க கில்லாடி இயல்பாகவே அந்த குணம் இருக்கும். அவங்க வந்து எப்படி எப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் அற்புதமாக இருக்கும். பொதுவாக பெண்களை வந்து அதிகமாக மதிக்க கற்றுக்கணும். சுக்கரனால பெண்கள், பெண்கள் மதிக்க கற்றுக்கிட்டா, பெண்களை போற்றி போல கற்றுக்கிட்டா சுக்கரவாயில் பிறந்தவங்க கட்டாயம் அற்புதமான வாழ்வை அடைவாங்க. அதே மாதிரி அத்தை சகோதரிகள் இவங்க எல்லாரையுமே வந்து யாரையும் பகச்சிக்காமல் நல்ல ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிற தன்மை. அவங்க வந்து நம்ம மேலே கோபமாக இருந்தால் கூட நம்மளோட தன்மை என்ன, நம்ம தன்மை வந்து நம்ம பாசத்தை வெளிப்படுத்துகிற தன்மை அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தால் சுக்கரவாயில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான வாழ்வு அமையும். பார்த்தீங்கன்னா சனி ஓரம் எல்லாருமே கஷ்டப்படுறது, சனி ஓரில் பிறந்துட்டோமே இவ்வளோ கஷ்டப்படுறமே, சனி நட்சத்திரத்தில் பிறந்துட்டோமே இவ்வளோ கஷ்டப்படுறோமே அவங்க சொல்லி நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், நினச்சிட்டு இருப்பாங்க, நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ சனி ஓரையில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக ஆரம்ப காலகட்டங்களில் ஆட்டம் கொடுக்கும், ஆனால் பிற்கால வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அப்படின்லாம் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். சனி ஓரையில் பிறந்தால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக சென்டிமெண்டாக இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் தான், கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தாப்புல சில விஷயங்களில் வந்து சிக்கிடுவாங்களே தவிர, ஆனால் வாழ்க்கையில் நல்ல நிலையை எட்டக்கூடிய நீதிமான்கள், உண்மையான அன்புடையவர்கள். நடிக்க தெரியாது, ஏமாற்ற தெரியாது, அப்படி ஒரு தன்மையில் தான் அவங்க இருப்பாங்க. இவங்க வந்து பொதுவாக சனி ஓரையில் யாராவது பிறந்தாங்கன்னா ஒரு முறை வந்து காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சனிங்கிறது கர்மாவை குறிக்கிற ஒரு விஷயம். அது பிறந்து அந்த பிறந்தவங்க அந்த காசுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அத்தனையும் காணாமல் போயிடும். சில பேர் ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏமாற்றமாக இருக்குது லைஃப், நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்க காசிக்கு போனால் நல்லாயிருவாங்க. எப்படி பார்த்தாலும் சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் பின் வாழ்க்கையில் நல்ல நிலையை எட்டக்கூடிய யோகத்தை இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துரும், சனி ஓரையில் பிறந்தவங்களுக்கு. இதே மாதிரியே ஒவ்வொரு ஓரையும் நம்ம பார்த்து எந்த ஓரையில் அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிறத வச்சு அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு வழிகாட்டினோம்னா ஜெயிச்சிருவாங்க. இந்த ஓரை அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்குது, இந்த ஓரையை குறிக்கிற கிரகம், இப்போ சுக்கரன்னா சுக்கரன் எங்கே இருக்கார், உச்சமாக இருக்காரா, நீச்சமாக இருக்காரு, ஆட்சியாக இருக்கார, மறைஞ்சிருக்கார அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தப்பட சில விஷயங்கள் வழிபாடுகளை செய்யும்போது எழுதியே கொடுத்துடலாம். நிச்சயமாக இந்த பூமியில் வாழ்கிற காலங்களில் அவங்க வந்து யாருக்கும் அடிமை இல்லாமல் மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு போறதுக்கான வழியை சொல்லி கொடுக்க முடியும். நிச்சயமா நிச்சயமா வெற்றி, இது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்ப நம்ம வந்து ஒரு எட்டு ஆள் பிறந்திருக்கோம், ஒன்பது மணிக்கு பிறந்த பிறகு நேரமா எடுத்துக்கிறோம், ஆனா அதை நீங்க ஓரையா கன்வெர்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். நீங்க அந்த ஓரைக்கும் நம்மளுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ சம்பந்தம் இல்லைன்னா கூட அந்த கிரகம் எங்க இருக்கு சரிங்க அப்படிங்கிறத பார்த்து அதை கூட பலனை செஞ்சாலே போதும் சார், அவங்க ராஜ வாழ்க்கையில பிறந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது சார், இது வந்து எனக்கு ஒரு இறையர்கள் கொடுத்த ஓலைச்சுவடிகள்ல கிடைச்ச விஷயம். இந்த சீக்ரெட் வந்து இந்த ஓலைச்சுவடிகள் இருக்குது. அதாவது ஒருத்தன் பிறந்த ஓரைக்கு, அதாவது ஓரைகளுக்கு வந்து பலன் சொல்லுவாங்க, எல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஒருத்தர் எந்த ஓரையில் பிறந்திருக்கான் அப்படின்னு பார்த்து அந்த ஓரையை சரியாக இயக்க கற்றுக்கிட்டா அவங்கள வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலோட நல்ல நிலைக்கு அவங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கு. நிச்சயமாக நிச்சயமாக, ஏன்னா நம்ம டிசைட் பண்ணுவோம் சரி, இப்பெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம டிசைட் பண்ணுவோம். இந்த டயத்தில் பிறக்கணும் குழந்தைலாம் எழுதி கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்க சரி, ஆனால் அந்த குழந்தை எந்த டயத்தில் பிறக்க ஜனிக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருக்காலோ சரி அந்த டயத்தில் ஜனிப்பாங்க கட்டாயம், அதுதான் விதி பிராப்தம். இந்த இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் சார், என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஓரை எவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி இந்த ஓரையின் அடிப்படையில் ஒருத்தங்க பிறந்த ஓரையின் அடிப்படையில் ஒருத்தங்க 18 வருஷமாக குழந்தை இல்லாத மருத்துவங்களாம் பார்த்தும் இல்லைன்னு ஒரு நிலையில் இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஓரையை அடிப்படையாக வச்சு சில கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது அதிசயம்னு சொல்லுவாங்களே, அதாவது இந்த மெடிக்கல் மிராக்கள்னு சொல்லுவாங்க. மெடிக்கல்லையே வந்து முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள் வந்து நடந்ததுன்னா மெடிக்கல் மிராக்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு நபருக்கு சில கோயில்களுக்கு இந்த ஓரையின் அடிப்படையில் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அது நமக்கு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஓரை அறிந்தால் ஹீரோங்கிறத இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 18 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுன்னு பார்த்தோம். 18 வருஷம் மன உளைச்சல் இருந்திருப்பாங்க, மன உளைச்சல் இருப்பாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்போ புது வாழ்வுக்கு நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அவ்வளவு அற்புதங்களை
இந்த நேரம் செய்யும், அதுதான் நல்லவன் செய்யாத நாள் செய்யும், நாள் செய்யாத நேரம் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி. ஒரு புது விஷயத்த ஓரை, அதாவது பிறந்த நேரத்தை ஓரையாக கன்வெர்ட் பண்ணி ஒரு புது விஷயத்த நம்ம நேரில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம்னா சுகமே சொல்லுங்க.